BKR Presents Behind Oath Gold Mic Music Awards October 6th, Sunday 2 PM கலைமணத்தில் நடக்க போகுது. உங்களுடைய ஃபேவரட் மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ் அவார்ட் வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ப்ளோயிங் மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய டிக்கெட் புக்கிங் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்ஸ் தான், ஸோ உடனே புக் பண்ணுங்கள். BKR Presents Behind Oath Gold Mic Music Awards. பிக் பாஸ்ல இருந்து எதுவரையும் வெளியில போன எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே வந்து கவின் மேல ஏதாவது ஒரு கோபம் இருக்கும். ஏன் அப்படின்னா, கவின் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கும் இவருக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பிக் பாஸ்ல இருந்து வெளியில போன ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கவின்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதுவும் கவின் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு மனுஷனால இவ்வளோ அடியை தாங்கவே முடியாது அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ரேஷ்மா தான். அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கவினோட ஃப்ரெண்ட் வந்து கவினை வந்து அடிப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்துட்டு தன்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கேம்ன்ற பேரில் ஒரு மனுஷனை எவ்வளோதான் தாக்குவீங்க, பப்ளிக்லேயே வந்து அவரை அசிங்கப்படுத்துறீங்க, அடிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவரையே தப்பாகவும் பேசுறீங்க, இது எல்லாமே கேம் அப்படின்ற ஒரு பேரில் செய்கிறீங்க. இங்கே வந்து யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாருமே அவங்கவுங்களோட விஷயத்துக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கவின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா இன்னமும் அவர் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருக்கார். இதில் இருந்தே அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கவினை புகழ்ந்து பேசியிருக்காங்க. கூடவே ஒன் திங் ஹி ஹாஸ் இஸ் பேஷன்ஸ், சஸ்டைனபிள் அண்ட் ஹியூமிலிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எவ்வளோதான் வந்து மக்கள் வந்து அவரை பற்றி நெகட்டிவாக பேசினா கூட என்னை பொறுத்தவரையும் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன், லவ் யூ கவின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு கூடவே வந்து ஒரு சிலரை வந்து டேகும் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சம்மந்தமாக இருக்க எல்லாரையுமே டேக் பண்ணிட்டு கடைசியாக ஒரு லைன் போட்டிருக்காங்க, இவ்வளோ அடியை ஒரு மனுஷன் தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் பார்க்குறப்ப கவினோட ஃபேன்ஸ், கவின் ஆர்மிலாம் வந்து ஒரு மாதிரி மனசு ஆறுதல் அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா, கவினுக்கு வந்து தொடர்ந்து அடியாக விழுந்துட்டு இருக்கு. இன்றைக்கி ப்ரோமோலையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கமல் வந்ததுமே ஒரு மாதிரி கவினை ஃபன் டோனில் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசுவார். சேரனுக்கு வந்து ரகசிய அறை கொடுத்தாங்க, கவினுக்கு வந்து பப்ளிக்காகவே அற விழுந்துருச்சு, ரெண்டும் வேற வேற மாதிரியான அறைகள் அந்த மாதிரி சொல்லுவார். செகண்ட் ப்ரோமோவுமே கவினை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, லாஸ்லியாவோட டேடி வந்து கவின்கிட்ட வந்து ரூடாக நடந்துக்கல, அவர் ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த நிலையில ரேஷ்மாவோட இந்த போஸ்ட் கவினோட ஃபேன்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும். இனிமேல் வந்து கவின் வந்து கேம் விளையாடுவாரா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி கொஞ்சமாவது ஃபைட் பண்ணிட்டாவது வெளியில் வருவாரா, ஏன் விட்டு கொடுக்குறேன் அந்த மாதிரி எனக்கு எந்த விஷயங்களும் இல்லாமல் என் கேமை நான் விளையாடுறேன் அப்படின்னு ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா நேற்று லாஸ்ட்லியாவே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி கோபமான டோனில் கவின்கிட்ட பேசுவாங்க. எவனுக்காகவே நீ விட்டு கொடுக்க தேவையில்ல, உன் கேமை நீ ஒழுங்காக விளையாடு அப்படின்னு மாதிரி லாஸ்ட்லியாவே சொல்லுவாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவது கவின் தன்னோட கேமை விளையாடுவாரா, மற்றவங்களுக்கு ஃபைட் கொடுப்பாரா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் எந்த மாதிரியான கேமை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்தவரையும் யார் வின்னராக வரணும் அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஹைண்ட் வித் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.